மனம் தெளிவடைவதே ஞானம். ஜென் கதைகள். விவசாயி ஒருவன் தன்னோட தோட்டத்தில் நல்ல விளைஞ்சிருந்த காய்கறிகளை சந்தையில் கொண்டு போய் விற்க புறப்பட்டான். அதனால் காய்கறிகளை தன்னோட வண்டியில் கட்டிக்கிட்டு போனான். அப்படி போகும்போது வழியில் அவனோட வண்டி சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. காய்கறிகள் கீழே சிதறி விழுந்துருச்சு. அப்போது அவன் கடவுளை நோக்கி, இறைவா எனக்கு உதவி செய் அப்படின்னு வேண்டினான். இப்போ கடவுள் வரல. மீண்டும் மீண்டும் கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தான். அப்பவும் வரல. பக்கத்துலேயும் யாரும் இல்லை. அதனால் அவனே அந்த வண்டி சக்கரத்தை தூக்கி மேட்டில் வச்சான். இப்போ சுலபமாக அவனால் தூக்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் அவன் தன்னால் தூக்க முடியாது அப்படின்னு நினச்ச வண்டியோட சக்கரத்தை தூக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டான். அப்போது பின்னால் திரும்பி பார்த்தான். அந்த வழியில் வந்த ஒரு துறவி அவனுக்கு உதவிக்கிட்டு இருந்தாரு. அந்த துறவிக்கு அவன் தன்னோட நன்றியை சொன்னான். அத்தனை முறை கடவுளை கூப்பிட்டோம், அவர் வந்து உதவலை. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு உதவியதற்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு கூறினான். அப்போது அந்த துறவி, எதற்கு கடவுள் மீது கோபம் கொள்கிறாய்? அவர் உனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லாதே. நீ ஏதாவது முயற்சி செய்தால்தானே அவரால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம், நீ முயற்சி செய்தால்தானே நானே வந்து உதவினேன். ஆகவே அவர் உனக்கு உதவ வேண்டும் என்றால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மள பல பேர் கடவுள் தனக்கு எந்த உதவியுமே செய்கிறதில்லையே அப்படின்னு குறப்பட்டுக்கிறோம். நாம் முதல்ல எப்பவும் முதல் படிக்கான முயற்சியை தொடங்கணும். அடுத்த படிக்கான வாய்ப்புகளையும் வெற்றியையும் தகுதியையும் உதவியையும் கடவுள் தானே தருவார். நமோ புத்தாய.